அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட கண் திருஷ்டி நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? ரொம்ப எளிய பரிகாரங்க. கண் திருஷ்டிங்கிறது எது மாதிரியான விளைவுகளை உருவாக்குன்னு முதல்ல அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். பொதுவாக கண் திருஷ்டி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் ஒரு சில பொக்கலங்கள் வரும். அதாவது அது சொல்லுவாங்க, கண் திருஷ்டி பொங்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது உடம்பில் சூடு காரணமாக மருத்துவ ரீதியாக பொக்கலை வந்தாலும், இது போன்று கண் திருஷ்டி அதிகமாக இருந்தாலும் பொக்கலம், அதாவது எப்படி சொல்வதுன்னா தன்னுடைய முதுகில், தன்னுடைய இந்த தொடையில், தன்னுடைய அந்த மார்பில், அது போன்ற இடங்களில் பொக்கலம் வரும். அதே சமயம் கண் திருஷ்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எப்படி சொல்வதுன்னா உடம்பில் ஒரு சரியான அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா யாருக்காவது ஒரு நோய் நொடியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். சரிங்க, இந்த கண் திருஷ்டி விலகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வீட்டில் ரொம்ப எளிமையான சிறிய பரிகாரம் தான், நீங்களே செய்யலாம், வீட்டு பெண்களே செய்யலாம். முதல்ல வீட்டுக்கு வெளியே அடுப்பு எரிக்கணும். நல்லா தீயை நல்லா கொழுந்து விட்டு எரிய வைக்கிற மாதிரி எரிய வச்சுட்டு, கையில் ஒரு 7 மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, மிளகானா காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, வத்தல் மிளகாய் சொல்லுவோம், அந்த சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய், அந்த மிளகாய் ஒரு 7 மிளகாய் எடுக்கணும். உப்பு ஒரு அரைக்கை, எப்படி சொல்கிறதுனா நம்ம கைப்பிடி நிறைய அப்பு உப்பு அள்ளுறதுக்கும் ஒரு அரைக்கை அள்ளுறதுக்கும் உப்பு இருக்குல்ல, அந்த உப்பு அரைக்கை, ஒரே ஒரு எலுமிச்சங்கனி, இது மூணையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு பேப்பரில் வச்சு மொத்தமாக வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் சுத்தணும். இப்போ நம்ம உள்ள வெளியே வெளியூர்லேருந்து வேலைக்கு போயிட்டு வருது, இல்லைன்னா நம்ம மக ஏதாவது ஒரு திருமணம் ஆகுது, இல்லைனா நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், இது மாதிரி நமக்கு எதிராக இருக்கிறவங்க நம்மளை பார்த்து ஒரு மாதிரி கண் திருஷ்டி, இந்த விஷயத்தில் அப்பா அப்படின்னு வாயை பிளக்குற மாதிரி நமக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அந்த நீங்கள் எடுத்து வச்ச அந்த வத்தல் மிளகாய், அந்த எலுமிச்சங்கனி, அரைக்கை, உப்பு இருக்குல்ல, அதை வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சுத்தணும். எல்லாத்தையும் ஆட்களை மட்டும் சுத்தணும், வீட்டை சுத்தக்கூடாது. சுற்றி நம்ம வெளியே நம்ம கொழுந்து விட்டு நம்ம எரியும் பார்த்தீங்களா, அந்த தீயில் நம்ம போடணும். போட்டோம் அப்படின்னா அதிகமாக கண் திருஷ்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த காரம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் 7 மிளகாய் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் நீங்கள் போனாலும் பக்கத்தில் இருந்தாலும் அந்த காரம் தெரியவே தெரியாது. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் தீயில் போட்ட உடனே அந்த காரமானது நமக்கு அது நம்ம உணர மாட்டோம். 10 மிளகாய், 15 மிளகாய், 20 மிளகாய் நீங்கள் வச்சாலும் தீயில் போட்டால் கண் திருஷ்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த காரம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நம்ம வீட்டில் தாளிச்சா எப்படி நம்ம உள்ளே நிற்க முடியாதுல்ல, அது மாதிரியான அந்த ஒரு நிலைமை அந்த இடத்துல அந்த காரமானது நம்மக்கிட்ட வரவே வராது. அப்படி காரம் நல்லா வந்துச்சு அப்படின்னா கண் திருஷ்டி இல்லைன்னு அர்த்தம். அப்படி காரமே அந்த இதில் நம்ம போட்டோன்னே காரம் நமக்கு உணர முடியலை அப்படின்னா கண் திருஷ்டி நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். இதை அன்பர்களுக்கு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய கை வைத்தியம் மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எளிய பரிகாரம். ஏன் அப்படின்னா, தெய்வத்தை சுமக்கிறவங்கலாம் எப்பா இவங்க மேலே பேர்பட்ட சாமியாக வருது அப்படிங்கிறதே ஒரு கண் திருஷ்டி தான். என்னானே ஆச்சுப்பா, நல்லா இருக்கிறாங்க, எப்படி தான் பணம் வருமோ, அது ஒரு கண் திருஷ்டி தான். அதாவது என்ன சொல்லுதுன்னா, நம்மளை வியர்ந்து பார்க்குறது, ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க, எல்லோரும் ஒன்றா இருக்காங்க, எல்லா குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, அந்த இது நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிறது ஒரு கண் திருஷ்டி தான். இது ஒரு சின்ன சின்ன வடிவில் அந்த கண் திருஷ்டியானது சேரும். அது மூலமாக அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வீட்டில் கால்நடை வளர்க்குறோம், இது மாதிரி கோழி வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அவங்ககிட்ட என்னப்பா இத்தனை கோழி வளர்க்குறாங்க, என்னப்பா இத்தனை ஆடு வளர்க்குறாங்க, என்னப்பா இத்தனை மாடு வளர்க்குறாங்க, என்னப்பா இவங்க மாடு இத்தனை லிட்ரு பால் கறக்குது, என்னப்பா இது இத்தனை கோழி இத்தனை குஞ்சு பொறிக்குது, என்னப்பா ஆடு இவ்வளவு நல்லா சத்து பிடிச்சி நல்லா இருக்குங்கிற, இது எல்லாமே கண் திருஷ்டி தான். இந்த கண் திருஷ்டிக்கு நான் சொன்ன இந்த எளிய பரிகாரம் அன்பர்கள் எல்லாரும் நீங்கள் வச்சுக்கணும். இந்த கண் திருஷ்டி பரிகாரம் இதை போட்டும் அப்புறமும் அது சரியாகலை, அதாவதுங்க இதை நான் சொல்கிறது காரணம் என்ன தெரியுங்களா, இது என்னதான் கண் திருஷ்டியாக இருந்தாலும் இந்த காலத்தில் அதெல்லாம் விட்டு நம்ம விலகி போயிடலாம், ஆனால் தெய்வத்தை சுமக்கிறோம், தெய்வம் நம்மக்கிட்ட பேசுது அப்படின்னா
நாம் இது போன்ற ஒரு சில இந்த சாங்கியங்களெல்லாம் நாம் செஞ்சு தான் ஆகணும். இதில் போயிட்டு நம்ம வந்து விஞ்ஞானமாக அறிவியல் திறனாக நம்ம யோசிக்கலாம் கூடாது. ஏன் அப்படின்னா முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி தான் இது போன்ற அந்த வைத்தியங்கள், இது போன்ற சாங்கியங்கள். அதனால தான் அன்பர்களுக்கு நான் அறிந்ததை இந்த கண் திருஷ்டி செய்து அதன் மூலம் அந்த பயன் பெற்றதுனால உணர்ந்ததால் இந்த உண்மைத்தன்மை 100% இருக்கிறதுனால அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இதில் இதில் இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்கு அடங்கலை, இந்த கண் திருஷ்டி இதுக்குமே அடங்கலை அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை நாளாக அறுத்து அதில் உள்ள இது குங்குமம் இருக்குல்ல, அந்த குங்குமத்தை நல்லா வச்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் சுற்றி, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களாம் அவங்கள சுற்றியும் என்ன சொல்கிறதுன்னா, சுற்றி அவங்கள நாலு திசையில் அந்த நாலு பழத்தை நாளை பிச்சு புழிஞ்சு விடணும். புழிஞ்சு விட்டு அவங்கள கையால் கழுவிட்டு உள்ளே போக சொல்லணும். அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை நாளை அறுத்து அதில் குங்குமம் நல்லா தடவி அவங்க வீட்டில் யாருக்கு கண் திருஷ்டி இருக்கோ இல்லை எல்லாத்துக்கும் அவங்கள முன்னாடி வச்சு அவங்கள மட்டும் சுற்றி அவங்க நாலு திசையிலையுமே வந்து அந்த எலுமிச்சம் அந்த நாலு சுளைய பிச்சு அந்த சிவப்பு அந்த குங்குமத்தோடு இருக்கும்போது அதை அங்கனக்குள்ளேயே பிழிஞ்சு விட்டு அங்கனையே நாலு திசையிலையும் போட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே போக சொல்லலாம். கையால் கழுவிட்டு உள்ளே போக சொல்லிவிட்டு நம்ம கை காலை கழுவிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுக்கு வீட்டில் தீபாராதனை காட்டி குலசாமியை நினச்சி விபூதியை போட்டாங்க அப்படின்னா அந்த கண் திருஷ்டியானது மாறும். ரொம்ப உக்கிரமாக இருக்குது, கண் திருஷ்டியானது மாறும். இது ரெண்டுமே நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான கண் திருஷ்டி. இதை பெற்று அன்பர்கள் பயன்பெறணும். ஒரு சில நேரங்களில் இது போன்ற சாங்கியங்கள், இது போன்ற செயல்பாடுகள் நம்மை காக்குங்கிறதுக்காக இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.